புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 7-13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.